എല്ലാവർക്കും വാഴ്ത്തുകളെ തെരിവിക്കണം. എന്താണ് ദൈവചനമേ, അധികാലയിലെ എഴുന്നു കർത്തരുടെ വാർത്തയെ കേൾക്കവും ആരാധിക്കവും ദൈവൻ കൃപയായി നമുക്ക് ജീവൻ നാട്ടിലേക്ക് കൂട്ടിക്കൊടുത്തുകൊണ്ടേരിക്കിടപടിനാലേ അവരുടെ നാമം മഹിമപ്പെടുവതാക. എന്നാലും കൂടെ നമ്മുടെ നമ്പിക്കൾ പല സന്ദർഭങ്ങളിലെ ഉടൈന്ന് പോകുന്ന അളവുക്ക് പ്രശ്നങ്ങൾ വരുകതായിരിക്കുന്നത് നമ്മെ ചുറ്റിലും കൂടെ ഇരിക്കുന്ന സൂനിലകൾ നിമിത്തമാകുവോ നാം പഠിക്കുന്ന പാടുകൾ പോരാട്ടങ്ങൾ പ്രച്ചനകളും വഴിയാക പോകുമ്പോൾ നമ്മുടെ നമ്പിക്കൾ ചില നേരത്തില് ഇല്ലാമലേ പോകുന്നത് അല്ലെങ്കിൽ നമ്മുടെ നമ്പിക്കൾ തടുമായി കൊണ്ടിരിക്കുന്നത്. അപ്പടിപ്പെട്ട സൂനിലയിലെ അരുമയാണുള്ള നമുക്ക് ഇരിക്കുന്ന ഒരേ ഒരു നമ്പിക്ക ഊട്ടുകിറതാണ് വഴി എന്നവെണ്ടാൽ ദൈവം നമ്മുടെ കയ്യിൽ തന്നിരിക്കുന്ന വേദമും വേദം ചൊല്ലുകിറ ദൈവനും താൻ എന്നെ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന അൻപു ദൈവനുടെ പിള്ളയെ, സംഗീതങ്ങളിലും പുസ്തകത്തെ കത്രാജിസ് ക്രിസ്തു ദൈവാവിയാനവർ പിതാവാനവർ അൻപുകൊണ്ട് നമുക്ക് അതെ എഴുതി തന്നിരിക്കിറ. സംഗീതങ്ങളിലും പുസ്തകം 22 സംഗീതം 4-5 വചനത്തെ നമ്മ വാസിക്കുമ്പോൾ അങ്ങേ സംഗീതക്കാരൻ ചൊല്ലുകിറ സാംസ് 22:4-5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்துல தேவனிடத்துல நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். பார்த்தீர்களா, ஒரே வசனத்துல 2 முறை நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். 5வது வசனத்துல உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். நம்பிக்கை வைக்கிறவர்கள் நம்பினவர்களால் மாத்திரம்தான் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான அந்த கிருபையை பெறுகிறதா இருக்கிறார்கள். அவர்கள் கூப்பிட்டு என்ன செய்தார்களாம், தப்பினார்களாம். தங்களுடைய பிரச்சனையிலிருந்து போராட்டங்களிலிருந்து எந்த விஷயத்திற்காக நாம் தேவன் மேல நம்பிக்கை வைத்து கூப்பிட்டார்களோ. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மிகவாகிரே குரூப்ல இருக்கிற எல்லா குடும்ப சகோதர சகோதரிகளுக்காக நான் கத்தரை கூப்பிட்டிருக்கிறேன். நாம் நம்பி அவரை நோக்கி கூப்பிடும் போது நாம் நம்மை தப்புவிக்கிற, நம்மை காப்பாற்றுகிற, நம்மை முற்றிலும் தப்புவிக்கிற தேவன் இருக்கிறாருங்க. நம்பின அவர்களை விடுவித்தீர் என்று அந்த வசனம் முடிக்கிறது. உம்மை நோக்கி முதலாவது நம்பிக்கை வைக்கிறவர்கள் வைத்தவர்கள் தான் அவர்களை தான் விடுவிக்கிறார். அவர்களால் தான் தேவனை நோக்கி என்ன செய்ய முடியும், கூப்பிட முடியும். கூப்பிடும் போது நமக்கு ஒரு தப்புவித்தல், எஸ்கேப், நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் வழிகளை உண்டாக்குகிறார். நம்பின அவர்களை அவர் தேவன் விடுவித்தீர் என்று சொல்லி நடந்த சம்பவங்களை சங்கீதக்காரன் பாடி தனக்கும் பின்வரும் சந்ததியாகிய நமக்கும் இனி வரப்போகிற சந்ததிகளுக்கும் இந்த வேதத்தின் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இது முடிவில்லாத ஒரு தேவனுடைய அற்புத தெய்வ வார்த்தையாய் இருக்கிறது. இப்படி சங்கீதக்காரன் சொல்லி வைத்திருக்கிறதான எங்கள் பிதாக்கள் என்று சொன்னதான அந்த காரியங்களில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் ஒரு 5-6 வசனங்கள் நாம் படிக்க வேண்டியதாக இருக்கும். அருமையானவர்களே, 1 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொருத்தால் கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1 சாமுவேல் 7 8 வசனத்திலிருந்து 12 வசனம் வரையில் verse from 8 to 12. அருமையான ஒரு சம்பவத்தை நடந்ததை உண்மையாக அப்படியே பொய்யுறையான தேவன் நடந்ததை இந்த விதத்துல இந்த பகுதியில நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பார்த்தீர்களா, இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய புத்திரர்கள், தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு,
அந்த தேவனுடைய ஜனங்கள் கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட பெலிஸ்தர்கள் என்றால் அது பொல்லாத மக்கள், தேவனுக்கு விரோதமாக எப்பொழுதும் யுத்தம் செய்கிற மக்கள், தேவனுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் நிறைந்த மனிதர்கள், அவர்கள் கூடி வந்ததை கேள்விப்பட்டாங்க. நாம கூட ஜபத்துல காலையில கூடி வருகிறோம், மாலையில கூடி வருகிறோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை உங்க மாநிலத்துல தமிழ்நாட்டுல ஆராதனை இருந்ததோ இல்லையோ தெரியல, ஆனா இங்க தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையிலே நாங்கள் கூடி வந்து தேவனை ஆராதித்தோம். கூடி வந்ததை பெலிஸ்தர் பொல்லாத வல்லமைகள் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். நாம் ஒன்றாய் கூடும் போதுதான் எதிர்ப்பு அதிகமாகிறது, நம்மை எதிர்க்கிறதான வல்லமைகள் வருகிறது. அதை இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு, ஆமாருமையால் உள்ள இந்த பயம் நமக்கு விரோதமாக சில வல்லமைகள் கூடும் போதோ பேசும் போதோ அல்லது அவங்கள பார்க்கும் போதோ கேள்விப்படும் போதோ நமக்கு ஒரு பயம் உண்டாகிறது. இந்த காலை வழியில என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த விஷயத்துல நம்பிக்கை இழந்தவனா இருக்கிறாயோ தெரியல, நம்பிக்கை ஒருவேளை தடுமாறி கொண்டிருக்கிறதோ தெரியல, ஆனா கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், மகனே உன் நம்பிக்கையை, மகனே உன் நம்பிக்கையை எந்த விஷயத்துல ஆகிலும் என் மீது வைக்கும் போது நான் நம்பினதான உன்னை விடுவிப்பேன். என்னை கூப்பிடும் போது பதில் தராங்க. நடந்தது என்ன? சாமுவேல் என்கிறதான தீர்க்க தரிசி ஆகிய அதிபதியை, அந்த நியாயாதிபதி ஆகிய தீர்க்க தரிசி, அவருக்கு மூணு பதவிகள் இருந்தது. ஆச்சாரியன் சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி என்ன செய்யணுமா? ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஆமாம், ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். சில நேரத்துல இந்த குரூப்ல இருக்கிற நாம நிறைய நேரத்துல நம்ம ஜூலி சிஸ்டர் சொல்றோம் இல்லையா, சரி எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணிக்கோங்க சிஸ்டர். நிறைய நேரத்துல அவரை புகழும்படியாக உபவாச ஜபத்தை கூட வைக்கிறாங்க, செய்யறாங்க இல்லையா. அது போல இன்னைக்கு சாமுவேலை பார்த்து எங்களுக்கு பயமா இருக்குது, எங்களுக்காக எங்களை ரட்சிக்கும்படி எங்க தேவனிடத்துல நீங்க என்ன செய்யுங்க, நோக்கி ஓயாமல் வேண்டிக்கொள். ஒரு பயம் அன்பானவருடைய நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்முடைய நினைத்தது நடக்காமல் ஏதோ ஒண்ணு நடந்துருமோன்னு பயந்து நம்முடைய காரியம் பயப்படுவது இல்லையா? பயம் தேவனுடையது அல்ல, அது பிசாசனுடையது. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாய் கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக என்ன செய்யுங்க, ஓயாமல். அப்பொழுது சாமுவேல் ஒன்பதாம் வசனத்துல பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபடியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். பார்த்தீர்களா, தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கூடினதானே பெலிஸ்தியர்கள் இப்ப யுத்தம் பண்ண வந்துட்டாங்க, வெறும் கூடினாங்க, அவங்க ஒரு கூட்டமா கூடினாங்கன்னு பார்த்தா அதோட நிக்கல, இப்ப இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்ண வந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் யுத்தம் பண்ண வருவதற்கு முன்னதாகவே தேவ ஜனங்கள் தேவனை தேடும்படியாக, தேவனுடைய ஊழியரை தேடும்படியாக, ஜெபத்தில கர்த்தரை தேடும்படியாக அவரை கேட்டுக்கொண்டது நிமித்தம் சாமுவேல் ஜெபிக்கிறார். வேண்டிக் கொண்ட கர்த்தர் அவருக்கு மறுமொழி அருளி செய்தார். பத்தாவது வசனத்துல சாமுவேல் சர்வாங்க தகனமணி செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்தார். எந்த பிரச்சனையை கண்டு நாம் கலங்கி பயந்தோமோ அந்த பிரச்சனைக்குரியவர்களை தேவன் கலங்கடிக்கிற ஒரு வல்லமையில் தான் ஜபத்துல இருக்கிறது, தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையிலே இருக்கிறது. என கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த விஷயத்திலம்மா கலங்கி கொண்டிருக்கிறாய்? எனக்கு தெரியல, ஆனா ஆவியான ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எந்த விஷயத்துல கலங்கி கொண்டிருக்க. ஆனா இன்னைக்கு உலகமே ஒரு கலக்கத்துலதான் இருக்கிறது.
தேசம் தேசங்களாய் மாநிலம் மாநிலங்களாய் எல்லாமே கலக்கத்துலதான் இருக்கு. எதுவுமே கண்ட்ரோல்ல இல்லை. மிகுந்த கலக்கம். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சனமே, நாம் அவரை நம்பும் போது, அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அந்த இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பட்டு என்றால் மறித்து அவர்கள் ஒன்றமில்லாமல் சர்வ சங்காரமானார்கள். ராமான் அந்த காலை வரையில 11வது வசனத்தில் அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெக்கரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். They were defeated then. முறிய அடித்தார்கள் என்றால் ஒண்ணு இல்ல. அவங்க அப்பா எந்த அளவுக்கு எதிர்த்து வந்தாங்களோ இப்ப தேவன் அவர்களோடு கூட யுத்த புருஷனாய் சேர்ந்து விட்டார். இயற்கை அனுகூலமாக்கி இயற்கை அவர்களுக்கு விரோதமாக திருப்பி விட்டார். இவர்கள் ஓடி அவர்களை முறிய அடித்தார்கள். இருந்த கொஞ்ச நஞ்சத்தேர்களையும் 12வது வசனத்திலே நாம் பார்க்கும் போது அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக அதை நிறுத்துகிறார். சாமுவேல் என்ன செய்கிறாராம், ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு என்னன்னு பெயரிட்டார், எபினேசர் என்று பெயரிட்டார். ஆமென், அல்லேலூயா. எப்படி அருமையான சகோதரி யெகோவா ஈரேன்னு தன் குருப்புக்கு பெயரிட்டார்களோ அது போல சாமுவேல் அன்னைக்கு வச்ச பேர் இம்மட்டும் கத்த. இம்மட்டும் ஒவ்வொரு நாளும் நாம நினைக்கும் போது இம்மட்டும் கத்த நமக்கு உதவி. ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து போகும்போது இம்மட்டும் கத்தர் எனக்கு உதவி செய்தார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையை உன்னை கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாய் நம்பிக்கை அற்றதாய் இருந்தாலும் நம்பினதான அவர்களை தேவன் தப்புவித்தது போல இன்றைக்கும் தப்புவிக்கிற தேவன் உயிரோ இருக்கிறார். புத்தகத்தில் 49வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதனுடைய கடைசி பகுதியிலே ஏசாயா 49:23 நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் நம்மோடு கூட. நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த மீராபாய் என்ற அவங்களுடைய பேரன் திடீர்னு 12 வயது பேரன் வயிற்று வலி என்று போய் ஸ்கேன் எடுத்தா அவங்க வயிறெல்லாம் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு புண்ணாயிட்டு கண்டினியூஸா மோஷன் போயிட்டே இருக்கு. திடீரென்று அவங்க எனக்கு போன் பண்ணி, ஐயா எவ்வளவு சேன் எடுத்தோம், இப்படி உள்ள மோசமான நிலைமை ஆயிட்டு இருக்குது. திடீரென்று அந்த பையனுடைய யூரின் இதுல இருந்து பிளட்டா வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கிட்னி செக் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒருவேளை 12 வயது நிரம்பி அந்த பிள்ளைக்கு கிட்னி போயிடுச்சுன்னா நாங்க அவனுடைய வாழ்க்கை இருந்ததா இருந்தேன். நாங்க சொன்னோம், கர்த்தருக்கு காத்திருந்தம்மா, நாங்க ஜெபம் பண்றோம். நீங்க வீட்டுக்கு தெரியாம சபைக்கு வர்றதுனால உங்க பிள்ளையை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறான்னு உங்க வீட்டார் அனைவரோடு கூட நீங்க அறிந்து கொள்வீங்கன்னு நாங்க செபிக்க ஆரம்பித்தோம். தெய்வம் மேல் நம்பிக்கை வைத்தோம். நடந்தது என்ன, நேற்று ஆராதனை முடிந்து மாலை வேளையில ஒரு போன் கால் வருகிறது. பாஸ்டர் என்ன சுகமாயிருக்கிறது, கிட்னில ஒன்றும் நடக்கல, ஏதோ ஒரு கிட்னி இன்ஃபெக்ஷனால அப்படி வந்ததாக டாக்டர் சொன்னாங்க. இந்த செபம் கேட்டு தேவன் என் மகனை, என்னுடைய பேரனை கர்த்தர் விடுவித்தார். அப்போ இன்னைக்கும் அவர் அர்த்தம் செய்கிறாரா இல்லையா? அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் விடுவிக்கிறாரா இல்லையா? அவர்களை தப்பு வைக்கிறாரா இல்லையா? அருமையானுள்ளே, நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மேலோ அல்லது மனுஷர்கள் மேலோ அல்ல, நம்மையும் உலகத்தையும் உண்டாக்கின தேவன் மேல வைக்கலாமா? கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகத்துல 34வது சங்கீதம் 4வது வசனம் இவ்விதமா சொல்லுகிறது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். பயம் தாங்க, பயம்
எனக்கு ஒரு தெரிஞ்ச சகோதரி எவ்வளவு பிரசங்கம் பண்ணுங்க, கத்தரே நேரம் வந்துட்டுனா கூட அந்த அம்மனுடைய பயத்தை போக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், பயம் ஒரு நாள் அவர்களை கவனமாய் கவனித்தோம். அவரு கத்தரை தேடுவதில் குறைவுள்ளவர்களா இருந்தார்கள். ஒருவேளை அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தாங்களாம், பெலிஸ்தர்கள் கூடினதை அவர்கள் கண்டு கேட்டு பயந்தார்களாம், பயப்பட்டார்களாம். பயத்திலிருந்து நீ வெளியே வரணுமா, அந்த சகோதரிக்கு நாங்க சொல்லிக் கொடுத்தது தேவனை தேடுங்கள், அதிகமாய் கத்தரை துதிங்கள். இந்த வசனத்தின்படி சங்கீதம் 34:4 நான் கத்தரை தேடினேன், அவருடைய மகளுக்கு ஒரு பிரச்சனை உண்டாயிற்று, அந்த மகளுடைய பிரச்சனைக்காக அவர்கள் பயந்தார்கள், காரியங்களை மறைத்து தனக்குள்ளே வைத்துக் கொண்டு குமரினார்கள். பயம் அருமையானுடைய, பயப்படுகிறவன் தேவனுடைய நல்ல, பயம் தேவனுடையதல்ல. பயப்படுகிறவர்கள் இரண்டாம் நரகமாகிய அக்கினி தண்டனம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தல் 21:1 நாம் பார்க்கிறோம். அருமையானுடைய பயம் பிசாசனுடைய, நீ எந்த காரியத்தை குறித்தாகிலும் பயப்படுவாயானால் எங்கை நீங்கள் செய்யுங்கள், நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார், என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். இந்த வார்த்தையின்படி என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய காரியத்துல, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய வியாபாரத்துல, தொழிலில, எந்த பகுதியிலாகிலும் நீ வெட்கப்பட்டு போய்விடுவா என்ற ஒரு பயம் இருக்குமா? நான் கர்த்தரை தேடுகிற நேரத்தை அதிகரியுங்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எங்கள் பிதாக்களும் இடத்துல நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் மாத்திரம் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினால் நம்பிக்கை குறையும் போதெல்லாம் நீ அவர் மீது நம்பிக்கை வைத்து அதிகமாய் அவரை தேடும் போது உன்னுடைய எல்லா பயத்துக்கும் நீக்கலாக்கி விடுவிக்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வ குமாரன் இயேசு வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினாலே அவருடைய நாமத்திலே உங்கள் யாவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து வார்த்தை முடிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you.